நம்மள சுத்தி பெருசா ஏதோ நடக்குதுடா. இதே வேலை வாங்க செல்லங்களா. பா அம்மா இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணுங்கப்பா. அம்மா இப்படி பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். சுவிட்ச் ஆஃப்னு வருது. மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. போனாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாங்க ஆண்டி வாங்க. என்னங்க நில்லுங்க சார். மாப்பிள்ளை சார் இங்கே இருங்க. மேடம் அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கப்பா. ரகுமா இங்கெல்லாம் அழக்கூடாதுமா. இங்க பாருங்கம்மா, இது பெரிய கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்களை யாரும் பார்க்க கூடாதுங்கிறது உத்தரவு. பெரிய அதிகாரிங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் மத்தவங்க பார்க்க முடியும். அம்மா என் பையனை பாக்கணுமா? அவன் முகத்தை ஒரு டைம் பாக்கணுமா? சாரி சார், இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. இப்படி கூட்டமா நிக்காதீங்க. அப்படி போய் நில்லுங்க சார், போங்க. கடவுளே அப்பா பாத்தீங்களா? அப்பா என் நிலைமைய பாத்தீங்களா? உங்ககிட்ட பணம் வாங்கதானப்பா போனாரு. உயர் அதிகாரிங்க வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, யாரா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். அர்ச்சனா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? ஆண்டி நான் பேச போன போலீஸ் விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டி ஏமா, பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நீ சந்தியா வீட்டுக்கு தானே போன? இங்க எப்படி வந்த? பிள்ளைங்கள்லாம் எங்கம்மா? சந்தியா மேடமோட குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கதான் ஆண்டி கடைக்கு போன. அப்பதான் இவ்வளவு கொடுமையும் நடந்தது. ஆண்டி எனக்கு என்ன சொல்றது எதை சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எங்கேயே இருங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் பதற வேண்டாம், போலீஸ் கிட்ட விவரமா பேசிக்கலாம். சரிம்மா. கடவுளே எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? மருமகளை காணும்னு தேடிட்டு இருக்கிற நேரம் இப்ப இப்படி ஒரு சோதனையா?
இங்கே வந்துருவாங்க, கவலைப்படாத கண்மணி. பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாருங்களே. இந்த செல்லம் நீ பண்ணுமா. என்னப்பா இது, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போகும்போது உன் அம்மா என்ன சொல்லிட்டு போனா? இன்னும் 1 ஹவர்ல வந்தறேன்னு சொல்லிட்டு போனாலா இல்லையா சொல்லு. நானும் அழுத்தி கேட்டேன்ல, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்தறேன்னு சொன்னாதானே. பாரு டைம் என்னாச்சு, போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன நினைக்கிறது? வாங்க அர்ச்சனா. ஆண்டி, ஹாப்பி பர்த்டே கண்மணி. தேங்க் யூ ஆண்டி. சந்தியா ஆண்டி இன்னும் வரலையே, வந்துருவாங்கடா, நீங்க போய் விளையாடுங்க. பாருங்க அர்ச்சனா, குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே, இன்னும் வரல பாருங்க. சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமா சார், கண்மணிக்கு நான் கிஃப்ட் வாங்க போனல, அப்ப என்ன நடந்துச்சுன்னா, மேடம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னங்க இதெல்லாம், பாப்பாவுக்கு பர்த்டே, இப்ப இதெல்லாம் தேவையா? அர்ச்சனா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் குழந்தைங்களை பாத்துக்கோங்க, நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, குழந்தைங்களை பாக்குறதுல என்ன சார் இருக்கு? நீங்க போய் பாத்துட்டு வாங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். சரி விடு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா நினைச்சுக்கோ. ஆமாவுமா, சந்தியாவை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, அந்த ரகுக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அந்த ரகுவால தானே இவ்வளவும். அந்த செவந்தி கிட்ட பேசுற முறைப்படி பேசி சமாளிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப பிரச்சனை அது இல்ல குமார். போலீஸ் விசாரிக்கும் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீ சொன்னதை வச்சு பார்த்தா உன்னை இதுல இழுக்கவே முடியாது. இழுத்தாலும் ஆதாரம் வேணும். நான் சுடும் போது அந்த ரகு என்ன பார்த்துட்டோம். என்னப்பா சொல்ற, ரகு ஒன்ன பார்த்துட்டானா? உனக்கே தெரியும் குமார், என் பிளான்ல யாரோ ஒருத்த வந்து சிக்க போறான்னு நினைச்சேன். அந்த சமயத்துல ரகு தான் வந்தான், அதனாலதான் அவனை போட்டுட்டேன். கீழே விழுந்தவன் என்ன பார்த்துட்டான் குமார். என்ன உமா, எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கியே. அவன் கண்ணால பாத்துருக்கான்னா பிரச்சனை எல்லாம் உனக்குதான். ஆமா, அவன் இப்ப எப்படி இருக்கான்? விசாரிச்சிட்டான், ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கிறான். அப்ப அவன் இன்னும் கண்ணு முழிக்கலையாமா? இல்ல, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத உமா. எனக்கு என்னமோ இதுல நீ வகையா சிக்கிட்டேன்னு தான் தோணுது. அவன் எந்திரிச்சு உன்னை கைய காட்டினான்னா உன் கதை இதோட முடிஞ்சுது. உன்னை இனிமேல் யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லு. உடனே இங்கிருந்து நீ போயிடு. தமிழ்நாடே வேண்டாம், இங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியான்னு எங்கேயாவது போய் பதுங்கிடு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவன் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கான்னு சொல்ற, ஆனா அவன் எப்ப கண்ணு முழிச்சாலும் உனக்கு தான் சிக்கலு. உன் சாம்ராஜ்யத்தையே முடிச்சு விட்டுருவான். இதுல எல்லாத்துக்கும் மேல நீ சிக்க வைக்கணும்னு நினைச்சது சந்தியா ஐபிஎஸ். அவ சும்மா இருக்க மாட்டாவுமா, உன்னை இறங்கி அடிக்க போறா பாரு. அப்ப இதுக்கு பயந்துட்டு தலைமறைவா இருக்க சொல்றியா? உனக்கு இதுல இருக்கிற சீரியஸ் புரியுதா இல்லையா உமா? அவன் மட்டும் உன் பேரை சொன்னான்னா விசாரணையே கிடையாது.
நீ செட் பண்ண ஆளோட பேச்செல்லாம் கோர்ட்ல நிக்காது. உன் கதையே முடிச்சிருவானுங்க உமா. நான் சொல்றேன்னு கோச்சுக்காத, இதுல அசட்டு துணிச்சலோட இருக்காத உமா. அவன் என்ன பார்த்த அடுத்த நிமிஷமே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் குமாரே. என்ன முடிவு? அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.